ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் வியூ. கவிஸ் வியூவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிய அட்டை பாக்ஸோடு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில உட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள் டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள் எசென்ஷியல்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து ஷோகேஸில் வச்சு டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் இது வந்து டைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஷோகேஸில் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இதோட ரிவ்யூ என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஏற்கனவே நான் பிரிச்சிட்டேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நான் முன்னாலேயே பிரிச்சிட்டேன். ரொம்ப மோசமாக தான் பிரிச்சிருக்கேன், ஏன்னா உங்கள் முன்னாடி பிரிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து முன்னாலேயே பிரித்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேக்கிங் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கசமுசான, நான் எப்படி பிரிப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியணும். ஓகே, ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? குவிக்காக கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடுறேன், அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட் இருக்குது, எதுக்குள்ளே என்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு. ஓகே, சாரிங்க, கவர் வந்து பயங்கர மோசமாலாம் பிரிச்சிருக்கேன். ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். எஸ் அவ்வளோதான், இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா எல்லாத்தையுமே ரொம்ப மோசமாக பிரிச்சிருக்கேன், இதை முன்னாடி வச்சிருக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டால், கட்லரி ஸ்டாண்ட், கட்லரி ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், கட்லரி செட்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம நைஃப்ஸ், இல்லை ஸ்பூன்ஸ், இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை டைனிங் டேபிள்லேயும் நம்ம டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு வைக்கலாம், ஆரல்ஸ் நம்ம வந்து இதை ஒரு மேக்கப் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கேட்ட மேக்கப் ஆர்கனைசராகவும் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி. அண்ட் இதெல்லாம் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக குவாலிட்டியாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது வந்து என்ன வுட்டில் வுட்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷீசம் வுட் அப்படின்ற வுட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இஸ் ரியலி ரியலி குட், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பேக் போர்ஷன் எப்படி இருக்குது, சைடில் இந்த மாதிரி இருக்குது. நம்ம டைனிங் டேபிளில் வச்சு நம்ம வந்து அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இங்கே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்ம மேக்கப் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டாக இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஆர்கனைசிங் பர்பஸ்க்கு நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இது வந்து ஷீசம் வுட் அப்படின்ற வுட்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டைனிங் டேபிளில் வைக்கிற கட்லரி ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், கட்லரி செட். ஸோ அதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வாங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு சொன்னால் இது தாங்க, இந்த கப் அண்ட் சாசர். ஐ மீன் கப்பு சாசர் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. நார்மலி எனக்கு காஃபி மக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து அகாஷியா அப்படின்ற வுட்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை டிசைன்ஸ் வந்து அப்படியே லைட்டாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுமே வந்து கலர் மட்டும் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதோட சாசஸ் செம வெயிட்டுங்க, நல்ல வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்குது, நல்ல வெயிட்டு, பயங்கர குவாலிட்டி, சூப்பராக இருக்குது. ஸோ கப் அண்ட் சாசஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல.
ஸோ எனக்கு ஒன்று கார்த்திக் ஒன்று, குழந்தைங்களுக்கு இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கப் அண்ட் சாசஸ் எனக்கு இதில் வந்ததுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து இது தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டால் இது தான். எனக்கு வந்து நார்மலி காஃபி மக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நல்ல பெரிய காஃபி மக்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதில் காஃபி குடிக்க தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது, திஸ் இஸ் வாட், இதுக்கு வந்து ஒரு ட்ரே இருக்குது. இதுக்கு வந்து இந்த ட்ரே, இது எதுக்காக அப்படின்னா, நம்ம டேபிளில் வந்து சாஸு, பிக்கிளு, பெப்பரு, சால்ட்டு இந்த மாதிரி எது வேணும்னாலும் போட்டு வச்சுக்கலாம் நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு. ஒரு சிலர் வீட்டில் வந்து பிக்கிள்ஸ் வச்சுருப்போம், ஒரு சிலர் வீட்டில் வந்து பெப்பரும் சால்ட்டும் வச்சுருப்போம், ஒரு சிலர் வீட்டில் வந்து சாஸ் ஊற்றி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூசேஜுக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அப்படின்னு கிடையாது, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கலர் அழகாக இருக்குது. இது எல்லாமே மிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அகாஷியா அப்படின்ற வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கொஞ்சம் சீப்பெல்லாம் இருக்குது, கோம்பெல்லாம் இருக்குது, கோம்ப் வந்து நீம் வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்பூன்ஸ் அண்ட் கோம்ப் எல்லாம் வந்து நீம் வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரேயில் வச்சு நம்ம வச்சுக்கலாம், நம்ம டைனிங் டேபிளில் இந்த ட்ரேயில் வச்சு அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி பார்த்தீங்களா, ஒரு கார்ட் மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டிஷ்யூ போட்டு ஏதாவது சாட் ஐட்டம்ஸோ இல்லை ஏதாவது ஸ்நாக் ஐட்டம்ஸோ, சமோசா, பஜ்ஜி இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம அப்படியே உருட்டி விட்டு விளையாடலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே நவுத்தி விட்டுக்கலாம், நம்ம எடுத்தெடுத்தெல்லாம் வைக்க தேவையில்லை. ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படியே நவுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டிஷ்யூ போட்டு பஜ்ஜி, சமோசா, வடை, வாட் எவர் வி ஈட் அதை நம்ம வந்து அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்பாத்தி, ரோட்டி அது மாதிரி கூட நம்ம வந்து இதில் போட்டு வைக்கலாம். நைட் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சப்பாத்தி, ரோட்டி அது மாதிரி கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிறது கிடையாது, நம்ம டைனிங் டேபிளில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வந்து காமிக்க முடியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூசேஜ்க்கு வந்து நம்ம இதை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து இதை ஷோ கேஸில் கூட வைக்கலாம், அழகுக்காக வைக்கலாம், ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள். இந்த வீல்ஸ் எல்லாம் இருக்குதுல, அப்படியே ஒரு கார்ட் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு ப்ராடக்ட் இது. ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து சீப்பு, சாரி இது வந்து ஸ்பூன்ஸுங்க, ஸ்பூன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டுற ஸ்டேஜில் முன்னாலெல்லாம் வந்து இந்த ஸ்பூன்ஸுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன், இந்த மாதிரி அதாவது ஹெல்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சில ஸ்பூன்ஸ் எல்லாம் நான் தேடுவேன். அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு கிடச்சிருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போல்லாம் அதை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு, தம்பிக்கெல்லாம் கூட நான் இப்போ ஊட்டுற ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது, அவர் வந்து கையிலையே ஊட்டி விட்டால் சாப்பிட்டுக்குவார் அந்த மாதிரி இருக்கார். முன்னால் வந்து எப்படின்னா ஸ்பூனில் நம்ம பவுலில் போட்டு ஸ்பூனில் ஊட்டுவோம்ல, அந்த ஸ்டேஜில் வந்து நான் தேடின ஒரு ப்ராடக்ட் இப்போ தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்பூனு. ஸ்பூன் ரொம்ப லென்த்தியாக இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு, ஐ மீன் நான் வந்து இந்த வியூவில் தான் பார்க்குறேன், குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டினா அவங்க வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு இந்த மவுத் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோடய பார்வை ஃபுல்லாக அதில் தான் இருக்குது, அந்த என்னோடய தாட் ஃபுல்லாகவும் அதில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஏதாவது வந்து எடுத்து போர் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஏதாவது பிக்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூசேஜ்க்கும் நமக்கு இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்பூன்ஸ், another 2 ஸ்பூன்ஸ் இந்த சேம் பேட்டர்ன். அண்ட் இந்த ஸ்பூன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து மெஷர் பண்ணி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இது வந்து நம்ம ஏதாவது சுகர் எடுத்து மெஷர் பண்ணி போடுறதுக்கு, மெஷர் பண்ணுறதுன்னு கிடையாது, நம்ம ஏதாவது கொஞ்சம் அளவாக வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, இதை வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி யூசேஜ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவும் அழகாக இருக்குது, எல்லாமே குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சீப்பு. நம்ம வந்து இந்த சீப்பு வந்து நீம் வுட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த நீம் வுட் யூஸ் பண்ணி நம்ம தலை சீவும் போது நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாமல், டேண்ட்ரஃப் இல்லாமல், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கும். ஸோ சீப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு நார்மலாகவே வந்து வுட்டில் வாங்குகிற சீப்பு ரொம்ப பிடிக்கும். நான் கடைகளுக்கு போனாலுமே உட்டன் கோம்பு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இதில் சீவும் போது நமக்கு வந்து இந்த சிக்கு இருந்தால் கூட தலை வலிக்காது, அந்த பெரிய பெயின் எல்லாம் தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி நமக்கு ஏதாவது சிக்கு இருக்குது அப்படின்னா சீவும் போது வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து இந்த உட்டன் கோம் யூஸ் பண்ணும் போது இருக்காது. ரொம்ப சாஃப்டாக நம்ம தலை சீவும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும், நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். அவ்வளோதான், ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த கார்ட்டு தான் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அப்படின்றது இந்த மக்கு தான், காஃபி மக்கு தான். ஸோ இதெல்லாம் இந்த கட்லரி செட்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்தது, பார்க்கும்போது கேட்கும்போது இன்னமும் ரொம்ப விளையாடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு இந்த கார்ட் தான். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உட்டி குட்டி கேட்ஜெட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உடன் செட்ஸ் எல்லாமே இருக்குது, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சது, எனக்கு தேவைப்பட்டதை நான் வாங்கியிருக்கேன். அந்த பேஜை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடன் செட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணால் அதோடய லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும், அதோடய குவாலிட்டி குறையாமல் அதே மாதிரியே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி டெமோ வீடியோ தான் இது. இதை நமக்கு பார்க்கும்போதே நல்லா புரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.